ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நொயல் குக்கிங் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, நெய் சிக்கன் லெக் பீஸ். இப்போ நெய் சிக்கன் லெக் பீஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம், வாங்க. இப்போ நம்ம சிக்கனை உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். சிறிதளவு மஞ்சள் தூள், சிறிதளவு கல்லுப்பு, இதை போட்டு நல்லா சிக்கனை சுத்தமாக கழுவிக்கலாம். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்ச லெக் பீஸில் கீரல் போட்டுக்கலாம். கீரல் எதுக்கு போடுறதுன்னா, அப்போ தான் மசாலா ஃபுல்லாக இறங்கும். இப்போ லெக் பீஸை நல்லா கீறி வச்சாச்சு. அடுத்தது சிக்கன் ஊறக்காக எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு வச்சுக்கலாம். நெய் சிக்கன் லெக் பீஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கல, வாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன், மஞ்சள் தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 2 ஸ்பூன், மிளகு தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் இஞ்சி ஸ்பூன் பேஸ்ட், மேகி மசாலா 1, 2 முட்டை. இதுல முக்கியமா நம்ம சேர்க்க போற பொருள் நெய். இருபது நிமிஷமா லெமன்ல லெக் பீஸ் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்ப நம்ம வந்து மசாலா போட்டு வச்சுக்கலாம். மசாலா வந்து நல்லா புடிக்கிற மாதிரி போடணும். நல்லா உள்ள எல்லாம் படுற மாதிரி மசாலா போட்டு வச்சுக்கணும். நல்லா கலரி விட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் வந்து 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ சிக்கன் வந்து நல்லா மொறுமொறுன்னு வர்றதுக்கு என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, சிறிதளவு மிளகு தூள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கன் நல்லா காரமாக வேணுங்கிறவங்க மிளகாய் தூளும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஊறின சிக்கனை நல்லா இப்படி பிரட்டி எடுத்துக்கலாம். பெரட்டி எடுத்து ஐஸ் கியூப் வந்து ஐஸ் கியூப் போட்டு ஜில்லுன்னு தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அது கூட டம்ப் பண்ணி மறுபடியும் இதுல வந்து ஃபுல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். மாவை நல்லா இப்படி தட்டிடணும். நல்லா தட்டி இப்படி எடுத்து வச்சுக்கலாம். நெய் சிக்கன் லெக் பீஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்ப நம்ம வந்து பொரிச்சு எடுக்கலாம், வாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நெய் சிக்கன் லெக் பீஸ போட்டு எடுத்துடலாம்.
சிக்கன் நல்லா வெந்துடுச்சு, அதை வந்து நம்ம எடுத்துடலாம். நெய் சிக்கன் லெக் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம நொயல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.